ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஜவ்வரிசி வச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்றது கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதில் சேர்த்துருக்கிற ஸ்டஃபிங்ஸ்லாம் வெஜிடபிள்லாம் சேர்த்து ரொம்ப ஹெல்த்தியாக டேஸ்ட்டாக பண்ணியிருக்கோம். வயிற்றுக்கும் நல்லா இதமாக டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். செய்கிறதும் ரொம்ப ரொம்ப சுலபம். செஞ்ச உடனே தட்டு காலியாயிரும், அந்தளவு சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இப்போ இந்த ஹெல்த்தியான டேஸ்ட்டான ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு கப் அளவு வந்து ஜவ்வரிசி எடுத்துருக்கிறேன். இதை வந்து நம்ம ஒரு பேனில் ஆட் பண்ணி இதை நம்ம ஃபஸ்ட்டு வறுத்தெடுத்துக்கலாம். ரெண்டுலேருந்து ஒரு 3 நிமிஷம் வந்து மிதமான சூட்டில் நம்ம இதை வந்து வறுத்தெடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா நம்ம இதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை ஆற வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஆறி வந்துருச்சு. இப்போ இதை வந்து ஒரு மிக்சி ஜாருக்கு வந்து மாற்றி எடுத்துடலாம். இந்த மாதிரி மாற்றி எடுத்ததுக்கப்புறமா நல்லா வந்து ஃபைன் பவுடராக நம்ம இதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். உங்களுக்கு பார்த்தா தெரியும், இந்த மாதிரி நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிடலாம். இந்த மாதிரி சளிச்சு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து நமக்கு வந்து நல்லா ஃபைனாக இருக்கும் நமக்கு பவுடர். இந்த மாதிரி சளிச்சு எடுத்ததுக்கப்புறமா இது கூடவே 1 கப் அளவு வந்து நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கூடவே நம்ம வந்து தேவையான அளவு வந்து சால்ட் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த கார்ன்ஃப்ளவர் அப்புறமா நம்ம ஆட் பண்ணியிருக்க ஜவ்வரிசி இதெல்லாம் வந்து ஒன்றோடனு சேர்கிற மாதிரி நல்லா வந்து ஃபஸ்ட்டு ஒருக்க கையை வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் நம்ம சூடு தண்ணி ஆட் பண்ணணும். நல்லா கொதிச்சுட்டு இருக்கிற தண்ணி தான் நான் எடுத்து ஆட் பண்ணிகிட்ருக்கேன். தண்ணி வந்து சூடாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம எப்படி இடியாப்பம்லாம் ரெடி பண்ணி எடுப்போமோ அதே மாதிரி நம்ம வந்து நல்லா சூடாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சூடு ஆறுனதுக்கப்புறமா கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் இருக்கட்டும். இந்த டைமில் நம்ம ஒரு ஸ்டஃபிங்ஸ் ரெடி பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பேனில் வந்து ஒரு 1 டேபிள்ஸ்பூன் அளவு வந்து எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து 1 டீஸ்பூன் அளவு வந்து இஞ்சி, 1 டீஸ்பூன் அளவு வந்து பூண்டு வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதை எண்ணெயிலே நல்லா வந்து வறுத்தெடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதக்குனதுக்கப்புறமா ஒரே ஒரு பச்சை மிளகாய் தான் எடுத்துருக்கிறேன். குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குறதுனால இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி இதையும் ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா மீடியம் சைஸில் 1 வெங்காயம் எடுத்துருக்கிறேன். வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லாவே எண்ணெயில் வந்து வதக்கி எடுத்துக்கலாம். நமக்கு வந்து வெங்காயம் ஆட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சால்ட்டு கூட நீங்கள் தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம இது கூடவே வந்து கேரட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே 1/2 கப் வந்து கேரட் ஆட் பண்ணியிருக்கிறேன். சின்னதாக அந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதை வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி 1 கப் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததாக இது கூடவே 1 கப் அளவு வந்து கேபேஜ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். முட்டைகோஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா 1 கப் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்ததாக இது கூடவே 2 பீன்ஸ் வந்து இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். நீங்கள் இதில் கேப்சிகம், உங்களுக்கு என்ன மாதிரி வெஜிடபிள்ஸ் வேணுமோ அது கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ப்ரொக்கோலி இந்த மாதிரி உங்களோட தேவைக்கு தக்கன நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக லாஸ்ட்டாக இது கூடவே கொஞ்சமாக சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்து இது நமக்கு ரொம்ப வதங்கி வர வேண்டாம், ஓரளவு வதங்கி இந்த மாதிரி வந்தாலே போதும், கரெக்டாக இருக்கும். லாஸ்ட்டாக இது கூடவே ஒரு 1 டீஸ்பூன் அளவு வந்து பெப்பர் வந்து சேர்த்துருக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா 1 கப் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபைனலாக இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். ஆட் பண்ணி 1 கப் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி குழந்தைங்கிட்ட வெஜிடபிள்ஸ்லாம் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு முடித்ததுமே தட்டு அப்படியே காலியாயிரும். கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் ஆறி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மாவு வந்து நல்லாவே சாஃப்டாக இருக்குது. இப்போ இதிலேருந்து கொஞ்சமாக ஒரு பால் சைஸ்க்கு வந்து எடுத்து நல்லா சாஃப்டாக உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்ததுக்கப்புறமா நான் இதை வந்து கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவரில் முக்கி வச்சுருக்கிறேன். இப்போ லைட்டாக கார்ன்ஃப்ளவரும் டஸ்ட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ இதை நம்ம வந்து ரவுண்டாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறமா பர்ஃபெக்டாக ஒரு ரவுண்ட் ஷேப் வரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நான் வந்து ஒரு பவுல் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணி செய்யும்போது எல்லாம் யூனிஃபார்ம் சைஸில் பார்க்க ஒரே போல் இருக்கும். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதில் நம்ம ஸ்டஃபிங்ஸ் வந்து வச்சிடலாம். இந்த மாதிரி ஸ்டஃபிங்ஸ் வந்து ஆட் பண்ணதுக்கப்புறமா மேலே இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி ஃபிங்கர்ஸ் வச்சு இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும், இது போலவே நம்ம எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். மீதி இருக்கிற எல்லா மாவையும் இதே போலயே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சேனல்லே இது போல் நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபி, ஸ்வீட் ரெசிபிலாம் இருக்குது. அதோட லிங்க் என் டிஸ்கிரீனில் கொடுத்துருக்குறேன். அதே மாதிரி சேனலையும் விசிட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இதை வந்து நம்ம ஸ்டீம் பண்ணி தான் எடுக்கணும். நான் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கிறேன், அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணியிருக்கிற ஸ்நாக்ஸ் வந்து வச்சிடலாம். ஒன்றுக்கு மேலே ஒன்று வைக்காமல் ஒன்றுக்கும் இடையில் ஒவ்வொரு ஸ்நாக்ஸ்க்கு இடையில் கேப் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து வேக வச்சு எடுக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எனக்கு வந்து எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, கொஞ்சம் ஒட்டி வந்த மாதிரி இருந்தது. அதனால் கண்டிப்பாக கேப் விட்டு நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. இதை வந்து ஆவியில் வேக வச்சு எடுக்கிறதுக்காக வேண்டி ஒரு பேனில் வந்து தண்ணி எடுத்துருக்கிறேன். அதுக்கு மேலே ஸ்டாண்ட் வச்சு இந்த பிளேட் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்தால் போதும். இட்லி பாத்திரத்தில் கூட நீங்கள் வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். எவ்வளோந்தான் நமக்கு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி. இந்த ஸ்நாக்ஸில் உள்ளே இருக்க ஸ்டஃபிங்ஸ்னால் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம ஜவ்வரிசி அப்புறமா நிறைய வெஜிடபிள்ஸ் தான் சேர்த்துருக்கிறனால ரொம்ப ஹெல்த்தி, வயிற்றுக்குமே ரொம்ப இதமாக இருக்கும். ரொம்ப காரம்லாம் சேர்க்காமல் ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்நாக்ஸ், டேஸ்ட்லேயும் ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்ச உடனே அப்படி காலியாகும், அந்தளவு சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் பிச்சு கூட காமிச்சிருக்கிறேன், எந்தளவு சூப்பராக வந்திருக்குதுன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். கண்டிப்பாக இதுவரை நீங்கள் இந்த ஜவ்வரிசி வச்சு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ரெசிபி செஞ்சதில்லைன்னா கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு சட்னி கூட எதுவும் வேண்டாம், சும்மா சாப்பிட்றதுக்கே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.